வாழும் வரை தமிழகத்தின் தலைவராகவும் மறைவிற்கு பின் தமிழினத்தின் வரலாறாகவும் மாறிவிட்ட தலைவர் கலைஞர் அவர்களுக்கு பிறகு August 28, 2018 அன்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக தளபதி திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு திராவிட இயக்க வரலாற்றில் ஓர் அங்கமானார். வெற்றிடம் வெற்றிடம் என்று கூச்சலிட்டவர்களின் வாய்களுக்கு வாய்க்கரிசியிட்டார். மு க ஸ்டாலின் ஆகிய நான் புதிதாய் பிறக்கிறேன், இது வேறு ஒரு நான். இதோ உங்கள் முன்னால் புதியதாய் பிறந்திருக்கிறேன் என்று நம்பிக்கை மொழி பேசி ஒரு மாபெரும் இயக்கத்தின் தலைவராக பொறுப்பேற்ற தளபதி அவர்கள் இந்த ஓராண்டில் செய்திட்ட பணிகள் ஏராளம். ஆம், தலைவராக பதவியேற்றதும் ஒரு மகனின் முதல் பணியாகவும் ஒரு தொண்டனின் முதல் விருப்பமாகவும் திமுக தலைமையகமான அண்ணா அறிவாலயத்தில் முத்தமிழ் அறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களுக்கு சிலை நிறுவி உடன்பிறப்புகளின் பாராட்டுகளை பெற்றார். பொறுப்புள்ள எதிர்கட்சியாக மக்களுக்கான போராட்டங்களை முன்னெடுத்தது மட்டுமன்றி தமிழகத்தின் நலத்திட்டங்களுக்காக மாநிலத்தில் ஆளும் அரசிற்கு துணை நிற்கவும் தவறவில்லை. மக்கள் பிரச்சனைகளை அறிய தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து ஊராட்சி சபை கூட்டங்களை நடத்தியது, முன்னேறிய வகுப்பினருக்கு கல்வி வேலைவாய்ப்பில் 10% இடஒதுக்கீடு வழங்கி, பாசிச மோடி அரசு சட்டம் இயற்றிய பொழுது சமூக நீதி கொள்கையில் உறுதியாக நின்று அதனை எதிர்த்தது, தபால் துறை பணியாளர் தேர்வில் இந்தி எட்டி பார்க்க முயன்றபோது அதனை கடுமையாக எதிர்த்து அந்தந்த மாநில மொழிகளில் தபால் துறை பணியாளர் தேர்வு நடைபெறும் என்று அறிவிப்பு வெளியிடும் அளவிற்கு மத்திய அரசை பணிய வைத்தது. அது மட்டுமல்ல, மத்திய மோடி அரசின் மக்கள் விரோத நிலைப்பாடுகளை எதிர்க்க பலரும் தயங்கிய நிலையில் ஒரு மாநில கட்சியாக இருந்து கொண்டு புதிய தேசிய கல்விக் கொள்கை, முத்தலாக், NIA போன்ற பல சட்டங்களை எதிர்த்து குரல் கொடுத்தவர் தலைவர் தளபதி அவர்கள். ஜம்மு காஷ்மீர் விவகாரத்தில் மோடி அரசின் துரோகத்தை காண சகியாமல் முதல் கட்சியாக அம்மாநில மக்களுக்கு ஆதரவாக மத்திய அரசை எதிர்த்து குரல் கொடுத்தது மட்டுமின்றி தேசிய கட்சிகளே திகைத்து நின்ற வேளையில் ஒருமித்த கருத்துடைய அனைத்து கட்சிகளையும் ஒன்று திரட்டி தலைநகர் டெல்லியில் போராட்டம் நடத்தி மாநில சுயாட்சி கொள்கையில் உறுதியுடன் நின்றது என ஏராளம். தமிழகத்தில் 21 தொகுதிகளுக்கு நடைபெற்ற சட்டமன்ற இடைத்தேர்தலில் 13 தொகுதிகளில் வெற்றியை ஈட்டி சட்டமன்றத்தில் திமுகவை அசுர பலத்துடன் அமர வைத்தது முதல் மக்களவை தேர்தலில் கலைஞர் வழி நின்று கூட்டணி கட்சிகளை ஒருங்கிணைத்து 50%-க்கும் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் எதிர்கட்சி வேட்பாளர்களை தோற்கடித்து இந்தியாவிலேயே 3வது பெரிய கட்சியாகவும் மதவாத பாஜக அரசிற்கு சிம்ம சொப்பனமாகவும் திராவிட முன்னேற்ற கழகம் உருமாற காரணமானார். மாநில அரசியலில் மட்டுமின்றி தேசிய அரசியலிலும் திராவிட முன்னேற்ற கழகம் தவிர்க்க முடியாத கட்சியாகவும் தலைவர் தளபதி அவர்கள் தவிர்க்க முடியாத சக்தியாகவும் உருவெடுத்திருப்பது கலைஞர் அவர்கள் சொன்னது போல் அறுநிலவும் வளர்த்து கொண்டிருப்பார், அருள் பகலும் வளர்த்து கொண்டிருப்பார். என்னுடைய பகல் என்பதற்காக இதை சொல்லவில்லை, கழகத்தினுடைய ஒரு சாதாரண தொண்டன் என்ற முறையிலே அவர் ஆற்றுகின்ற பணி சில நேரங்களிலே என்னையே பொறாமை உள்ளது.